வணக்கம். இன்னைக்கு குவீன் விக்டோரியாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே குவீன் விக்டோரியாவோட குழந்தை பருவம் முதல் இளமை காலம் வரையிலான வீடியோவை நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்மளோட சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ரெகுலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போன வீடியோல சொன்ன மாதிரி குவீன் விக்டோரியா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக குதிரை வண்டியில டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில ஒரு புல்லட் அவங்களை நோக்கி பாயுது. ஆனா அந்த புல்லட் அவங்க மேல படாம வேற ஒரு இடத்துல பட்டுறது. குவீன் விக்டோரியா உயிர் தப்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் அவங்கள நோக்கி இன்னொரு புல்லட் பாயுது. ஆனா அந்த புல்லட்டும் அவங்க மேல படாம வேற ஒரு இடத்துல பட்டுறது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் யாரு குவீன் விக்டோரியாவை ஷூட் பண்ணாங்க அப்படின்னு தேடும் போது ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு நபர் பிடிபட்டு இருந்திருக்கான். அந்த ஆக்ஸ்போர்ட் கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கறது. அதை தாண்டி அவனை பத்தின எந்த ஒரு தகவல்களும் போலீஸ்க்கு தெரிய வரல. அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கறதுனால அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம அவனை ஆஸ்திரேலியாவுக்கு நாடு கடத்துறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது குவீன் விக்டோரியா 4 மாதம் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. 6 மாசம் கழிச்சு அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு விக்டோரியா அப்படின்னு பெயரும் வைக்கிறாங்க. அந்த குழந்தை மேல விக்டோரியாவோட ஹஸ்பண்ட் ஆல்பர்ட் ரொம்பவே பாசம் வச்சிருந்திருக்காரு. அவர் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாரு அப்படின்னா, ஒரு தடவை குழந்தை விக்டோரியாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அப்படி உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறமா லூசி லெசன் அப்படிங்கிற வேலை பாக்குற பெண்ண அந்த அரண்மனையை விட்டு வெளியில அனுப்பி இருந்திருக்காரு ஆல்பர்ட். ஆல்பர்ட் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, வேலை பாக்குற அந்த பெண்மணி கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் விக்டோரியாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதா சொல்லியிருந்திருக்காரு. அந்த வேலை பாக்குற பெண்மணி அந்த அரண்மனையில ரொம்ப நாளா வேலை பாக்குறவங்க. அது மட்டும் இல்லாம குவீன் விக்டோரியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. இருந்தாலும் தன்னுடைய கணவன் சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்கள குவீன் விக்டோரியா வேலை விட்டு அனுப்பி இருந்திருக்காங்க. குவீன் விக்டோரியாவோட குழந்தை அழும் போது அங்கிருந்த சில பேர் தாய்ப்பால் கொடுக்க சொல்லி சொல்லும் போது குவீன் விக்டோரியா தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க. தாய்ப்பால் கொடுக்கறத ரொம்பவே அருவருக்கத்தக்க விஷயமா குவீன் விக்டோரியா பாத்திருந்திருக்காங்க. இருந்தாலும் விக்டோரியாவை தொடர்ந்து மேலும் 8 குழந்தைகளை அவங்க பெத்தெடுத்திருக்காங்க. ஒரு நாள் குவீன் விக்டோரியா அவங்களோட ஹஸ்பண்ட் ஆல்பர்ட் கூட லண்டன்ல இருக்கிற ஒரு மாலுக்கு குதிரை வண்டியில போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது குவீன் விக்டோரியாவை மறுபடியும் யாரோ ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருந்திருக்காங்க. ஆனா இந்த தடவை யாரு குவீன் விக்டோரியாவை ஷூட் பண்ணது அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் குவீன் விக்டோரியா ரொம்பவே தைரியமான ஒரு காரியத்தை பண்ணிருந்திருக்காங்க. அடுத்த நாள் மறுபடியும் அதே ரோட்ல அதே வண்டியில அவங்க வந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட குவீன் விக்டோரியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதே வழியில நான் வந்தேன் அப்படின்னா அவன் மாற்றத்துக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அடுத்த நாள் அதே வழியில குவீன் விக்டோரியா வரும்போது பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் போலீஸ் கிட்ட மாட்டி இருந்திருக்கான். ஜான் பிரான்சிஸ் அப்படிங்கிற அந்த நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு மரண தண்டனையும் விதிச்சிருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த 2 நாள்ல மறுபடியும் குவீன் விக்டோரியாவை இன்னொரு நபர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருந்திருக்கான். அவனுடைய பேரு ஜான் வில்லியம் பீம். ஆனா அவன் ஷூட் பண்ணும் போதும் குறி தவறி வேற ஒரு இடத்துல பட்டுறது. குவீன் விக்டோரியா தப்பிக்கிறாங்க. இந்த 3 பேர் மட்டும் இல்லாம மேலும் 6 பேர் குவீன் விக்டோரியாவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த 6 தடவையுமே குவீன் விக்டோரியா உயிர் தப்பிச்சிட்டாங்க. காடோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் இத்தனை தடவை அவங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சும் கூட யாராலையும் குவீன் விக்டோரியாவை எதுவுமே பண்ண முடியல. குவீன் விக்டோரியாவோட அரசியல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துலதான் அவங்க சற்றும் எதிர்பார்க்காத வகையில நிறைய கெட்ட காரியங்கள் அந்த நாட்டுல நடக்க ஆரம்பிச்சது. பொட்டேட்டோ பிளைட் அப்படின்னு சொல்லப்படுற கொடிய வியாதி அந்த நாட்டு மக்களிடையே பரவிட்டு இருந்தது. இதனால நிறைய மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த மக்களை பார்த்து குவீன் விக்டோரியா மிகுந்த வேதனையும் அடைஞ்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல நிவாரண நிதியா நிறைய பணத்தையும் அந்த மக்களுக்காக அவங்க செலவு பண்ணாங்க. இருந்தாலும் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பொருளாதார ரீதியா அந்த நாடு மிகவும் பின்தங்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஒரு ராணியா இருந்து துரிதமா செயல்பட்டு அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் குவீன் விக்டோரியா தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு பெண்ணை நம்பி எப்படி நாட்டு ஒப்படைக்கிறது அப்படின்னு பேசினவங்க கூட குவீன் விக்டோரியாவோட ஆட்சி முறைய பார்த்து வியந்து அவங்கள பாராட்டவும் செஞ்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் குவீன் விக்டோரியா 8வது முறையா பிரெக்னென்ட் ஆகி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் குளோரோஃபார்ம் அப்படிங்கிற மயக்க மருந்தையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அந்த மயக்க மருந்து வந்த புதுசுல அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் குவீன் விக்டோரியா தன்னுடைய 8வது குழந்தைய பெற்றெடுக்கும் நேரத்துல குளோரோஃபார்ம பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அப்ப குவீன் விக்டோரியாவை சுற்றி இருந்த நிறைய பேர் அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியும் கூட குவீன் விக்டோரியா அந்த குளோரோஃபார்ம பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா குவீன் விக்டோரியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கூட வழியே தெரியல, இதை எல்லாருமே தாராளமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்திருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் அனைவருமே குவீன் விக்டோரியாவே அதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்களும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. குவீன் விக்டோரியாவோட காலகட்டத்துலதான் குரங்கிலிருந்து மனிதன் வந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல குவீன் விக்டோரியாவோட மகள் விக்டோரியாவுக்கு குவீன் விக்டோரியாவும் ஆல்பர்ட்டும் சேர்ந்து திருமணமும் பண்ணி வச்சிருந்திருக்காங்க.
தொடர்ந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே போயிட்டு இருந்த குவீன் விக்டோரியாவோட வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயம் அவங்களோட காதுக்கு வரும் அப்படின்னு குவீன் விக்டோரியா நினைச்சு கூட பார்த்திருந்திருக்க மாட்டாங்க. குவீன் விக்டோரியாவோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் குவீன் விக்டோரியாவுக்கு வந்தது. இமீடியட்டா அவங்களுடைய அம்மாவை பாக்குறதுக்காக குவீன் விக்டோரியா ஆல்பர்ட் கூட அவங்களோட அரண்மனைக்கு போனாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேருமே அந்த அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறமா குவீன் விக்டோரியாவோட அம்மா இறந்தும் போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல குவீன் விக்டோரியாவோட அம்மாவோட படுக்கைக்கு பக்கத்துல இருந்த ஒரு லெட்டரை குவீன் விக்டோரியா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது அவங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருந்தது. அந்த லெட்டர்ல குவீன் விக்டோரியாவை அவங்க அம்மா எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க அப்படிங்கறத அந்த லெட்டர்ல அவங்க அம்மா எழுதியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய பொண்ணை நான் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே கான்ராய் தான் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சதி செஞ்சு என்னுடைய பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு லெட்டர்ல அவங்க அம்மா எழுதியிருக்காங்க. அதை பார்த்த குவீன் விக்டோரியா நம்ம அம்மா இந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் வச்சிருந்தாங்களா அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து அழ ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஆல்பர்ட் தான் குவீன் விக்டோரியாவுக்கு ஆறுதலா இருந்திருக்காரு. குவீன் விக்டோரியா அவங்க அம்மாவை இழந்ததுனால ரொம்பவே சோகத்துல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் சற்றும் எதிர்பார்க்காத வகையில இன்னொரு செய்தி அவங்களோட காதுக்கு வந்து சேர்ந்தது. அவங்களுடைய மகன் படிக்கிறதுக்காக அயர்லாந்துக்கு போயிருந்தாரு. போன இடத்துல ஒரு நடிகை கூட அவங்களோட மகனுக்கு தொடர்பு இருக்கிற விஷயம் குவீன் விக்டோரியாவுக்கும் அவங்களுடைய கணவனுக்கும் தெரிய வந்தது. இதை கேள்விப்பட்ட ஆல்பர்ட் ரொம்பவே வேதனை அடைஞ்சாரு. அடுத்த நாளே அவங்களோட பையன் படிச்சிட்டு இருந்த அயர்லாந்துக்கு ஆல்பர்ட் டிராவல் பண்ணி போனாரு. அங்க போனதுக்கு அப்புறமா அவருடைய மகனுக்கு அவரு அறிவுரையும் வழங்கி இருந்திருக்காரு. அங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய அரண்மனைக்கு அவர் திரும்பினாரு. அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆல்பர்ட்டுக்கு உடல்நிலை சரியில்லாம போனுச்சு. கொஞ்ச நாள் படுக்கையில இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆல்பர்ட் இறந்தும் போயிருந்திருக்காரு. ஆல்பர்ட் இறந்ததுக்கான காரணம் அவருக்கு டைஃபாய்ட் ஃபீவர் இருந்ததுதான் அப்படின்னு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் குவீன் விக்டோரியா என்ன சொன்னாங்க அப்படின்னா தன்னுடைய மகனை பத்தி யோசிச்சு யோசிச்சுதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு, அதனாலதான் அவர் இறந்ததா குவீன் விக்டோரியா தெரிவிச்சிருந்திருக்காங்க. அவங்களுடைய கணவன் இறந்ததுனால குவீன் விக்டோரியா ரொம்பவே சோகத்துக்கு உள்ளானாங்க. அந்த ஒரு அரண்மனையை விட்டு அவங்களோட கணவனும் அவங்களும் சேர்ந்து வாங்கின ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு அரண்மனைக்கு குடி போனாங்க. அங்க போன விக்டோரியா அதுக்கப்புறம் வெளியில வரதே இல்லை. எப்பவாச்சும் ஒரு டைம் தான் வெளியில வருவாங்க. அப்படியே வந்தாலும் கூட கருப்பு உடையை அணிஞ்சிட்டு தான் வெளியில வந்துட்டு இருந்திருக்காங்க. கணவன் இல்லாத துக்கத்துல இருந்த விக்டோரியாவுக்கு ஜான் பிரவுன் அப்படிங்கிற ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருந்திருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர ஆரம்பிச்சாங்க குவீன் விக்டோரியா. இருந்தாலும் அந்த நாட்டு பத்திரிகைகள்ல என்ன எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஜான் பிரவுனுக்கும் குவீன் விக்டோரியாவுக்கும் தப்பான தொடர்பு இருக்கிறத எழுதிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் குவீன் விக்டோரியா அது எதையுமே காதல வாங்கல. தன்னுடைய கணவன் இருந்து 6 வருடம் வரைக்கும் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற அந்த அரண்மனையில இருந்தாங்க. 6 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஜான் பிரவுன் கொடுத்த தன்னம்பிக்கையினால மறுபடியும் அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்தாங்க. அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்த அந்த நேரத்துல பெஞ்சமின் அப்படிங்கிறவர் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. நேரத்துல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியால வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அங்க வியாபாரம் பண்ணது போதும், இதுக்கப்புறம் இந்தியாவை நீங்களே ரூல் பண்ண ஆரம்பிச்சுங்க அப்படின்னா அவங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பெஞ்சமின் விக்டோரியாவுக்கு ஒரு அறிவுரையை வழங்கியிருந்திருக்காரு. அந்த அறிவுரையின் பேர்ல தான் குவீன் விக்டோரியா அப்ப இயங்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை டிசால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவையும் அவங்களே ஆள ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் எம்பையருக்குள்ள இந்தியாவை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா கிட்ட இருந்து ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரைஸ் அவங்க வாங்கிட்டு அதுக்கு பதிலா சில்வர் காயினை வழங்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவை அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்ச நேரத்துல நிறைய பணத்தை இந்தியால இருந்து அவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு குவீன் விக்டோரியாவுக்கு ஒரு பட்டத்தையும் வழங்கியிருந்திருக்காங்க. அந்த பட்டத்தை வழங்குறதுக்காக நியூ டெல்லியில அப்போ அவங்க பெரிய ஃபங்க்ஷன் ஒன்னையும் நடத்தி இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியா கிட்ட இருந்து எவ்வளவு கொள்ள அடிச்சாங்கன்னா 414 trillion dollars. குவீன் விக்டோரியா அந்த நாட்டு ஆண்டு 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷனும் செலிப்ரேட் பண்ணிருந்திருக்காங்க. அந்த கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண 2 நாளைக்கு அப்புறம் இந்தியால இருந்து அப்துல் அப்படிங்கிற ஒரு நபரை குவீன் விக்டோரியா அவங்களுடைய அரண்மனைக்கு வரவழைச்சாங்க. அந்த அப்துல் கரீம் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா குவீன் விக்டோரியா பழகி இருந்திருக்காங்க. அந்த அப்துல் கரீம் குவீன் விக்டோரியாவுக்கு உருது மொழியும் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல குவீன் விக்டோரியாவோட நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாருமே குவீன் விக்டோரியாவை பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நமக்கு அடிமையா இருக்க இந்தியர்கள் கிட்ட எப்படி நீங்க சரிசமமா பழகலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சண்டையும் போட்டுட்டு இருந்திருக்காங்க அவங்க கூட இருந்தவங்க. இருந்தாலும் குவீன் விக்டோரியா இது எதையுமே காதல வாங்கல. தொடர்ந்து அப்துல் கரீம் கூட அவங்க க்ளோஸ் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்துல் கரீம் மட்டும் இல்லாம அப்துல் கரீமோட மனைவி மற்றும் குழந்தைகள் கூடயும் குவீன் விக்டோரியா க்ளோஸா பழக ஆரம்பிச்சாங்க. அப்துல் கரீம அவங்களுடைய அரண்மனையிலே தங்கவும் வச்சிருந்திருக்காங்க. மொத்தம் 14 வருடங்கள் அவங்க அப்துல் கரீம் கூட க்ளோஸ் ஆன ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1896 குவீன் விக்டோரியாவுக்கு டைமண்ட் ஜூப்ளி ஃபங்க்ஷனும் செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. 1900 to 1901 வரைக்கும் குவீன் விக்டோரியா படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வியாதிகளும் இருந்திருக்கு.
அந்த நேரத்துல அப்துல் கரீம் குவீன் விக்டோரியா கூடவே இருந்து அவங்கள கவனிச்சுக்கிட்டாரு. 1901 குவீன் விக்டோரியா இறந்தும் போனாங்க. அவங்க இறக்கும் போது அவங்கள சுத்தி அவங்களுடைய 42 பேர குழந்தைகளும் 7 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. ஏன்னா குவீன் விக்டோரியா உயிரோடு இருக்கும் போதே அவங்களுடைய 2 குழந்தைகள் இறந்தும் போயிருந்திருக்காங்க. அவங்களுடைய கடைசி ஆசைய ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருந்திருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்னா, என்ன என்னுடைய கணவருடைய கல்லறைக்கு பக்கத்துல புதைக்கணும் அப்படிங்கறத எழுதியிருந்திருக்காங்க. அவங்களுடைய ஆசைப்படி அவங்களுடைய கணவரோட கல்லறைக்கு பக்கத்துல குவீன் விக்டோரியாவை புதைச்சாங்க. நம்ம வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் போது கண்டிப்பா நிறைய தடைகள் வரும். அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. தொடர்ந்து போராடிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத குவீன் விக்டோரியாவோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கணும். நன்றி.